வணக்கம். ஆசை சமையல் கொண்டக்கடலை குருமா கறி ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை குருமா செய்ய போகிறேன். கருப்பு கொண்டக்கடலை 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன். 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியை வெட்டி வச்சுருக்கேன். தனியார் தூள், காஞ்ச மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளிலாம். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். தனியார் தூள், காஞ்சி மிளகாய் பொடி போடுறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். போடுறதெல்லாம் 1 டீஸ்பூனு கல் உப்பு போடுறோம். நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு இப்போ கொண்டக்கடலையை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு 3 விசில் வர வரலையும் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இது 1 மூடி தேங்காய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். 10 முந்திரி பயிறு 10 போடுறேன். 1 டீஸ்பூனு ஒட்டுக்கடலை போடுறேன். ஒட்டுக்கடலை எதுக்கு என்னத்துக்குன்னா குழம்பு திக்காக ஆகிறதுக்காக போடுறேன். இதை போல் 2 பச்சை மிளகாய் போடுறேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ மூணு விசில் வந்துடுச்சு. நம்ம விசிலை எடுத்து விட்டுட்டு இப்போ எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் மட்டன் மசாலா, இது கடையில் விற்கிற மட்டன் மசாலா வாங்கி இப்போ போடுறேன். இப்போ இந்த மசாலாவை போட்டுக்கலாம். இது போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும், மூட வேணாம், அப்போ தான் கறி வாசனையாக இருக்கும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சதை இப்போ எடுத்து ஊற்றிடலாம். மசாலா போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலாம் போட்டு அரைக்கவும் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. உங்களுக்கு பொட்டுக்கடலை பிடிக்கலன்னா நீங்கள் போட வேணாம். கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கறி டேஸ்ட்டில் குருமா குழம்பு, கொண்டக்கடலை குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.